ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ கடாயை வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு வாட்டரை சேர்த்துருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாலக்கை சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ணலை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா மிக்ஸியில் நம்ம அரைக்க போகிறோம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாலகம் சேர்த்தாச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வேகட்டும். இல்லைன்னா கலர் மாறிடும் க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா. 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ பாலக் வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பறச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாலக்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாங்க. கேஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாங்க. பட்டர் நல்லா உருகிடுச்சுங்க. வாசனைக்காக ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியில் இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ சேர்த்த மசாலா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச பாலக் சேர்த்துக்கலாம். நீ தேவைன்னா வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டாக நான் வதக்கி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கீரை எப்பவும் ஓப்பன் பண்ணி தான் வேக விடணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. கீரையோட கலர் மாறிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ பாலக்கோட மணம் வரும், அது வரைக்கும் நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம். பாலக் நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன். இப்போ அதை துருவி எடுத்திருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. பன்னீர் 250 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுடலாம் ஒரு டைம். 5 நிமிஷம் வேகட்டுங்க. சுவையான பாலக் பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பன்னீர் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாலக் ஹெல்த்தியானதும் கூட. நம்ம பட்டரெல்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா சுவையாக இருக்கும். பாலக் பன்னீர், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, நான், இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வீடியோவில் மழை வர சத்தம் கேட்டுட்ருக்கோம். இப்போ பாலக்கை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ அந்த தண்ணியை இப்போ ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.